மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 1952 ஆண்டு ஆகஸ்ட் 25 தேதி அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் விஜயராஜ் என்கிற விஜயகாந்த். விஜயகாந்த் 1990 ஆண்டில் பிரேமலதாவை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் என இரண்டு மகன்கள் உள்ளனர். தன்னுடைய பள்ளிப்படிப்பை தேவகோட்டையில் உள்ள தி பிரிட்டோ உயர்நிலைப் பள்ளியிலும் மதுரையில் உள்ள நாடார் உயர்நிலைப் பள்ளியிலும் பயின்றார். இளம் வயதிலேயே சினிமா பார்க்கும் ஆர்வம் அதிகம் இருந்ததால் படிப்பில் அவருக்கு ஆர்வம் ஏற்படவில்லை. இதனால் 10 வகுப்போடு தன்னுடைய படிப்பை நிறுத்திய பிறகு கீரைத்துறையில் இருக்கும் தன் தந்தையின் அரிசி ஆலையில் சிறு சிறு பணிகளை செய்து வந்தார். சினிமா மீது தனக்கிருந்த ஆர்வத்தால் நடிப்பது என முடிவு செய்து சென்னைக்கு வந்தார். பல்வேறு புறக்கணிப்புகளுக்கு பிறகு 1979 ஆண்டு MA காஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை படத்தில் முதன் முதலாக ஒரு கௌரவ தோற்றத்தில் நடித்து தன் திரைப்பயணத்தை தொடங்கினார் விஜயகாந்த். பிறகு விஜயராஜ் என்ற தன் பெயரை விஜயகாந்த் என மாற்றிக்கொண்டார். சட்டம் ஒரு இருட்டறை, தூரத்து இடிமுழக்கம், அம்மன் கோவில் கிழக்காலே, உழவன் மகன், சிவப்பு மல்லி என வெற்றி படங்களை கொடுத்து தமிழின் முன்னணி கதாநாயகனாக வலம் வந்தார். 1981 ஆண்டு S.A. சந்திரசேகர் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது மட்டுமல்லாமல் அவருடைய சினிமா வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய படமாகவும் அமைந்தது. கிட்டத்தட்ட 150 மேற்பட்ட படங்களில் நடித்த விஜயகாந்த் 1984 மட்டும் ஒரே ஆண்டில் 18 படங்களில் நடித்து சினிமா துறையில் வரலாற்று சாதனை புரிந்தார். வைதேகி காத்திருந்தால், அம்மன் கோயில் கிழக்காளி, சத்ரியன், புலன் விசாரணை போன்ற திரைப்படங்களில் அற்புதமான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து குறுகிய காலத்துக்குள் 90 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து முடித்த அவர் 1991 ஆண்டு செல்வமணி இயக்கத்தில் கேப்டன் பிரபாகரன் என்ற திரைப்படத்தில் நடித்தார். இந்த திரைப்படம் அவருக்கு 100 படமாக மட்டுமல்லாமல் தமிழ் சினிமாவில் மாபெரும் வெற்றியையும் பெற்றது. சினிமா ரசிகர்களின் வரவேற்பை பெற்ற படங்களாக அமைந்த இதில் பேரும் புகழும் பெற்றதால் இவர் மக்களாலும் திரையுலகத்தினராலும் கேப்டன் என்று அழைக்கப்பட்டார். 1999 ஆண்டு நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் விஜயகாந்த். பல ஆண்டுகளாக அடைக்க முடியாமல் இருந்த நடிகர் சங்க கடனை சிங்கப்பூர், மலேசியா என தமிழர்கள் அதிகம் வாழும் வெளிநாடுகளில் நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தி வட்டியும் முதலுமாக அடைத்தார். மேலும் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார். 2002 ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சினை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லை என்கிற முழக்கத்துடன் மாபெரும் போராட்டத்தை நெய்வேலியில் நடத்தினார். 1965 ஆண்டு மதுரையில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தனது சிறு வயதிலே விஜயகாந்த் பங்கேற்றதாக சொல்லப்படுகிறது. அதே போல 1984 ஆண்டு ஈழத்தமிழர்கள் மீதான படுகொலையை கண்டித்து சக நடிகர் நடிகைகளுடன் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடத்தி படுகொலையை நிறுத்தவும் நீதி வேண்டியும் தமிழக ஆளுநரிடம் மனு அளித்தார். பின் 1986 ஆண்டு அதே காரணங்களுக்காக சென்னை வட்டாட்சியர் அலுவலகத்தில் உண்ணாவிரதம் இருந்தார் விஜயகாந்த். அவரின் ரசிகர் மன்றத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பும் ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்தும் 1989 மண்டபம் உள்ளிட்ட முகாம்களில் அகதிகளாக வசிப்பவர்களுக்கு உதவி புரிந்தும் வந்தார். ஈழத்தமிழர்கள் உணர்வை உணர்ந்தவராக, ஈழத்தமிழர்கள் அழும்போது என்னால் கொண்டாட்டத்தில் இருக்க முடியாது என்று கூறி தனது பிறந்த நாள் கொண்டாட்டத்தை தவிர்த்தார். பின்னாள்களில் அவரின் பிறந்தநாள் வறுமை ஒழிப்பு தினமாக அறிவிக்கப்பட்டு ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன. 2005 ஆண்டு கட்சி தொடங்கப்பட்ட பிறகு 2006 ஆண்டில் இருந்து ஒவ்வொரு வருடமும் விஜயகாந்த் பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கடைபிடித்து இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே என்ற கொள்கை முழக்கத்தோடு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மக்களுக்கான பல உதவிகளை செய்து வருகின்றனர். தனது 100 படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் எனவும் தனது மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் எனவும் பெயர் வைத்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மீதும் ஈழத்தின் மீதும் தனக்கு இருந்த அன்பை வெளிப்படுத்தினார்.
தென்னிந்திய அகில இந்திய என்றிருந்த தனது ரசிகர் மன்றத்தின் பெயரை 1982 தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் எனவும் பெயர் மாற்றம் செய்தார். இரண்டாயிரமாவது ஆண்டு பிப்ரவரி 12 தனது ரசிகர் மன்றத்திற்கென தனி கொடியை அறிமுகப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து 2001 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் சுயேட்சையாக போட்டியிட்டு பலர் வெற்றியும் அடைந்தனர். 2002 ராஜ்யம் படத்திலிருந்து அரசியல் குறித்த வசனங்கள் அவரின் படங்களில் இடம்பெற்றன. அப்படி விஜயகாந்தின் இந்த அரசியல் நகர்வுகளை புரிந்து கொண்டதாலேயே ஆளும் அரசியல் கட்சிகள் அவருக்கு பல நெருக்கடிகளை கொடுத்து வந்தன. அதேவேளையில் அரசியலுக்கு வர சரியான களத்துக்காக காரணத்திற்காக காத்து கொண்டிருந்தார் விஜயகாந்த். கள்ளக்குறிச்சியில் தன் ரசிகர் மன்ற நிர்வாகி ஒருவரின் திருமண விழாவில் விஜயகாந்த் வருகையை முன்னிட்டு கட்டப்பட்ட மன்ற கொடி கம்பங்களை பாமகவினர் வெட்டி சாய்த்ததாக சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நடந்த திருமண நிகழ்வில் ராமதாசையும் அவரின் மகன் அன்புமணி ராமதாசையும் விஜயகாந்த் விமர்சிக்க, பதிலுக்கு விஜயகாந்தை ராமதாஸ் விமர்சிக்க, ராமதாஸ் விஜயகாந்த் மோதல், பாமக தொண்டர்கள் விஜயகாந்த் ரசிகர்கள் என விரிவடைய தொடங்கியது. பல இடங்களில் விஜயகாந்தின் மன்ற கொடிகள் வெட்டி சாய்க்கப்பட மன்ற நிர்வாகிகள் கடுமையாக தாக்கப்பட்டனர். விஜயகாந்த் நடித்த கஜேந்திரா படத்துக்கு ராமதாசால் சிக்கல் எழுந்தது. விஜயகாந்தை கடுமையாக விமர்சித்து வட மாவட்டங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. பிறகு ஊர் ஊராக சென்று தன் ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்திக்க ஆரம்பித்தார். சென்ற இடங்களிலெல்லாம் விஜயகாந்துக்கு பலத்த வரவேற்பு கிடைத்தது. விஜயகாந்தை காண மக்கள் கூட்டம் அலைமோதியது. திருவண்ணாமலையில் கட்சி அறிவிப்பு, ஈரோட்டில் கட்சி தொடங்கும் தேதி, மாநாடு அறிவிப்பு என அதிரடி காட்டத் தொடங்கினார் விஜயகாந்த். அந்த நேரத்தில் கோயம்பேடு மேம்பால விரிவாக்கத்திற்காக விஜயகாந்தின் மண்டபம் கையகப்படுத்தவிருப்பதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறையிடமிருந்து விஜயகாந்துக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் 2005 செப்டம்பர் 14 மிகப்பெரிய மாநாட்டை மதுரையில் நடத்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த். கட்சி ஆரம்பித்து ஓராண்டு நிறைவடையாத நிலையில் 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி என்று கூறி 232 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியவர் பாமகவின் கோட்டையான விருத்தாச்சலம் தொகுதியில் அமோக வெற்றி பெற்றார். மற்ற வேட்பாளர்கள் தோல்வியடைந்தாலும் கணிசமான வாக்குகளை பெற்று தேமுதிகவுக்கு 8.4% வாக்குகளை பெற்று தந்தனர். அதனைத் தொடர்ந்து 2009 நடைபெற்ற மக்களவை தேர்தலிலும் தனித்து நின்று தோல்வியை தழுவினாலும் 10% வாக்குகளை தேமுதிக பெற்றது. தனித்தே போட்டியிட்டு வந்த விஜயகாந்த் முதல் முறையாக 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார். 41 இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக 29 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றது. ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயகாந்த் முதன்முறையாக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரானார். 2011 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து நடைபெற்ற முதல் சட்டமன்ற கூட்டத் தொடரிலேயே விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் மோதல் ஏற்பட்டு அதிமுக தேமுதிக கூட்டணி முறிந்தது. 2014 நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்த தேமுதிக போட்டியிட்ட 14 தொகுதிகளிலும் படுதோல்வியடைந்தது. சட்டமன்றத்தில் கடுமையாக நடந்து கொண்டது, வேட்பாளரை அடித்தது, மனைவி மைத்துனர் ஆதிக்கத்தில் கட்சியை விட்டது ஆகியவை விஜயகாந்த் மீது முன்வைக்கப்படும் விமர்சனங்கள். 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மதிமுக, விசிக, தமாக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடம்பெற்ற மக்கள் நல கூட்டணியில் இணைந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தலை சந்தித்தார் விஜயகாந்த். ஆனால் தேர்தல் முடிவில் மக்கள் நல கூட்டணி உட்பட தேமுதிகவும் போட்டியிட்ட 104 தொகுதிகளிலும் படுதோல்வியை அடைந்தது. உளுந்தூர்பேட்டையில் போட்டியிட்ட விஜயகாந்த் 3 இடத்திற்கு தள்ளப்பட்டு டெபாசிட் இழந்தார். 2019 நடைபெற்ற மக்களவை தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்று 4 தொகுதியில் மட்டுமே போட்டியிட்ட தேமுதிக அனைத்திலும் படுதோல்வி அடைந்தது. தொடர்ந்து தேர்தல்களில் தேமுதிகவிற்கு சறுக்கல் ஏற்பட்டது. மேலும் உடல்நல குறைவு காரணமாக அவரால் முன்பு போல பேச முடியவில்லை. பொது இடங்களுக்கும் பொது நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்பதை கடந்த சில வருடங்களாகவே தவிர்த்தும் வருகிறார் விஜயகாந்த் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜயகாந்த் தான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே 1989 ஈரோட்டில் இலவச மருத்துவமனை, சென்னை சாலிகிராமத்தில் இலவச மருத்துவமனை, ஆண்டுதோறும்
மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் கல்வி நிதி உதவி, எம்ஜிஆர் காது கேளாதோர் வாய் பேசாதோர் பள்ளி, லிட்டில் பிளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை, தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் இலவச கணினி பயிற்சி மையம், இலவச திருமண மண்டபங்கள், ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம், கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என கலக்கியவர். குஜராத் பூகம்பம், கார்கில் போர், சுனாமி, கும்பகோணம் பள்ளி தீ விபத்து என பல சோக நிகழ்வுகளுக்கு தன் சொந்த செலவில் நிவாரணங்களை கொடுத்து உதவி வந்தார். அரசியல் கட்சி தொடங்கிய பின்னர் தானே புயல், ஆந்திர புயல், ஒடிசா வெள்ளம் என பாரபட்சமின்றி முதல் ஆளாக முன்வந்து நிவாரணங்களை வழங்கினார். மேலும் பல்வேறு தமிழ் சார்ந்த உரிமை போராட்டங்களையும் முன்னின்று நடத்தினார். இது போன்று பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் விஜயகாந்த். தற்போது உடல்நல குறைவு காரணமாக விஜய தீவிர அரசியலில் ஈடுபடாமல் ஒதுங்கி அவ்வப்போது தனது தொண்டர்களை சந்தித்து வருகிறார். இந்த நிலையில் விஜயகாந்த் தனது 70th பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். தனிப்பட்ட முறையில் அனைவராலும் நேசிக்கக்கூடிய மனிதராகவே இன்றளவும் வலம் வருகிறார் விஜயகாந்த்.